பேக் டு கேமிங் அண்ட் கமெண்ட்ரி சேனல். நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு அப்டேட் விட்ருக்காங்க, வெறும்னா ரீமாஸ்டர்ட் மேப்பையும் விட்டாங்க, அப்புறம் பூசார் கன்லாம் விட்ருக்காங்க. சீசன் 6 M500 வேறு கோல்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம், அதாவது கோல்டு 3 ரீச் பண்ணோன்னாங்கன்னா. சரி, இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அப்டேட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்படியே இந்த கேம் பிளேவும் அப்படியே பாருங்கள். ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஏன்னா எந்த மேப் நல்லாயிருக்கு அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் வைத்துருங்க. அப்படியே இன்னோட அதுக்குள்ளே ஒரு நாக்கு. சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் பட்டன் வைத்துட்டு அப்படியே லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே என்னடா அதுக்குள்ளே டேய் ஃபுல்லாக பண்ணாதீங்களா, பேசி முடிக்க விடுங்களா, இனிமையாக வராங்க எல்லா இனிமேங்க தான் இருக்கேன். அப்படி இப்படின்ட்டு ஓடனா டேய் ஊச்சிட்றா குழந்தை சாமி அப்படின்ற மாதிரி குழந்தை ஊச்சிட்டேன். ஊச்ச 27 ஹெல்த்து, அப்படி மஷ்ரூம் கூட வாங்கலாம் அப்படின் மாதிரி போய் ஹெல்த்து போட்டு ஹெல்த்து போட்டேன். சரி, இந்த அப்டேட்டு என்ன பண்ணாங்கன்னே எனக்கு புரியல. எதுக்கு அந்த 400 எம்பின்னு தெரில. எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அந்த ரேங்க்டில் வந்து லாபியை மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. லாபி தான் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த அப்டேட்லாம் பிஆர் மேப்லாம் எதுக்கு விட்டாங்கன்னே தெரில, கன்னி எதுக்கு விட்டாங்கன்னு தெரில. அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, போகலாமா? டெசட்டீகள் ஃபஸ்ட் ரவுண்டு தோத்துட்டோம். ரெசிடிகளில் எடுத்துகிட்டு போனால் என்னடா பிஆர் மேப்பு, இதான் பெரும்பாலும் ரீமாஸ்டர் மேப்பு. ஸோ இந்த மேப்பு தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மேப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் மேப் மாதிரி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் குழப்பம் எல்லாமே. எனக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் என்னென்னே தெரியல, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த பெரும்பாலும் மேப் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸாக்டாக பெரும்பாலும் மேப் மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம கேம்குள்ளே வருவோம். கேம்குள்ளே வந்தோ டெய் டெய் இனிமி இல்லவாடா டெய் இல்லவான்றல டும் 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 நாக்கு. ஏய் கில்லெடுக்க விடுங்களா, கில்லெடுக்க விடுங்களான்னு பார்த்தா டே என்னடா நீங்கள் டேய் ஒரு கில்லெடுக்க விட மாட்டேங்க, டப்புனு நாக்காயிட்டேன். சரி, நாக்கு விடு, செத்து போயிட்டேன். இப்படின்னு பார்க்கலாமா இப்படின்னு பார்க்கலாமான்னு பார்த்து ஒரு ஒன் டாப்பு போடலான்ட்டு என் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருந்தான். டப்புனு அவனுக்கே ஒரு ஒன் டாப் வந்துச்சு. அவன் தாம்சன் கன்னை வச்சு அடிக்கிறான். இப்போது நாங்கள் ரெண்டாவது ரவுண்டும் தோத்துட்டோம், இப்போ மூணாவது ரவுண்டு வரும். இப்போது அந்த KORD அதான் அந்த புது கன்று நினைக்கிறேன், அந்த அப்டேட்டில் விட்ட கன்று. நான் இப்போ போல் M1014 எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ ஹோல் எடுத்துகிட்டு போனேன். போனா டே என்னடா எல்லாம் வெள்ள சொக்கா போட்டிருக்கீங்க, டே வெள்ளத்துட்டு உன்னத்தண்டோ அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு டே பார்க்கலையாடா டே ஓசியில் கொடுப்பாங்களா அப்படின்னா. என்னடா ஓசியில் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஓசியில் உண்மையாக கொடுப்பாங்க அப்படின்னா. சரி, ஓசியில் கொடுத்தாங்க, அதாவது அந்த காஸ்டியூம் 7 கொடுப்பாங்களே அது. அதில் வந்து இப்போ நான் ஒரு காஸ்டியூம் மாஸ்க்கும் அந்த ஒரு ஹேர் மாதிரி இருக்கும், முடி மாதிரி இருக்கும்ல அந்த சிவப்பு கலரில், அதுவும் இன்றைக்கி வாங்கினேன். ஏன்னா இன்றைக்கி வேறு எதுவும் வாங்க முடியல, ஏன்னா நெட்டு வேறு இல்லையா, அதனால் இன்றைக்கி அதிகமாக விளையாட முடியல. ஏன்னா எவ்வளோ நேரம் விளையாடுறோன்ட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 50 சூட்டு பேண்ட்டு கொடுக்குறாங்க, 20 இல்லைண்டா இந்த மாதிரி மாஸ்க் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, அப்படியே போனால் ரெண்டு பக்கம் அந்த பக்கமே இந்த பக்கமே. சரி, பேக்கில் உள்ளவங்களை எப்படியோ நாக் பண்ணிட்டாங்க. சரி, என்னையாவது வெயில் பண்ணுங்களா அப்படின்னு தீயாக கொதிச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த அப்டேட்டில். இப்போ புதுசாக விட்ருக்காங்க, இப்போ இந்த மேலேருந்து ஒரு மாதிரி ஃப்ளோவாக வருது ரெட் கலரில், அதெல்லாமே நல்லா தான் இருந்தது. அப்புறம் மேலே பார்த்தா அந்த ஒரு அக்கா உட்காந்துருக்கு. அடே அக்கா, ஏ வெள்ளக்கா அப்படின்ட்டு சொல்லி அப்பளே எப்படியாச்சும் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் இது பண்ணி விட்டா இங்கே போய் உட்காந்துட்டான். அடே சந்தில் உட்காராதரா, இவ்வளோ கிரினேடு போட்டு சாவடிச்சிருவாங்க அப்படின்னு இவ்வளோ வளர்த்து ரெடியாக வச்சுக்கிட்டான். யூஎம்பிஎம் தான் வச்சுருந்தான் அந்த கண்ணு, எது ஃப்ளாஷ் கார்டில் விட்டாங்கன்னே தெரில. M60 விட்டுருந்தாங்க, நல்ல கண்ணு, ஒரு தரமான கண்ணுன்னு சொல்லலாம். சரி, அப்படியும் எப்படியும் கேமராவை ரொட்டேட் பண்ணி பார்த்தா இன்னும் பின்னாடி தூரத்தில் ஒரு ஜோன் வந்தது. அப்புறம் இங்கேருந்து ரெண்டு இனிமே வந்தானுங்க, ரெண்டு பேருமே வந்து வெள்ளத்தட்டக்காரங்க, அந்த ஃப்ரீ ஃபயர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க அவனுங்க.
சரி போனோம். அப்படியே குருநாடு ரோடு மாப்பிள்ள இப்படியே ஒரு குளோவல் போட அப்படின்னு அவனே போட்டான். டேய் அங்கே போடுறா, டேய் அங்கே போரு அப்படின்னு சொல்லி அவன் கீழே குதிச்சு பின்னாடிலேருந்து சுட்டு. ஆனால் அவன் இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணதே பெரிய விஷயம். அப்புறம் கீழே உட்காந்துட்டான் மாப்பிள்ள, ரொம்ப டயர்டாக இருக்கான் புரிஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு டக்குன்னு வச்சுட்டாங்க. இனிமே திருப்பி இந்த சைடு குதிச்சு இந்த சைடு குதிச்சு எப்படியோ ஒரே அடியில் ஹெட்டில் வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு மூணு ரவுண்டு வின்னு, ஒரு ரவுண்டு ஜெயித்தாலும் அவனுங்க போய் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. சரி நாலாவது ரவுண்டு அப்போல எல்லோரும் நல்லா இது போனீங்கன்னா 9-10-14 அப்படின்ட்டு 9-10-14 டெசர்ட் ஈகிள் எடுத்துகிட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கிட்டேன். ஹெல்மெட் வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு ப்ளூ ஆலு, அப்புறம் கிரினேடு, அப்புறம் ஒரு மஷ்ரூம், இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். போனால் சம்பவத்தை நீங்களே பாருங்களேன். டேய் ஊச்சி ஊச்சி தாண்டா விளையாடுறீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கடா புதுசா. இதுவும் ஒரு பெருமுடா மேப்பு, பெருமுடா ரீமாஸ்டர் மேப்பு. ஐயோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கும். என்னடா பெருமுடாவே அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு ரெண்டு மூணு டூ 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 அப்படின்ட்டு ஓடினேன். ஓடினா டேய் என்னடா இங்கே இருக்கிற இனிமே காணும், டேய் அது உள்ளடா ஒருத்தர் நாக்கு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிட்டுருந்தேன். கண்ணை கையில் எடுத்துருந்தா போனேன், ஏன்னா டக்குனு நான் சுட்டானா. சரி இந்த சைடு இனிமேல் அவனையும் போய் பார்த்தா அவனையும் காணும், டேய் என்னோட அங்கே நாக்கில் இருக்கீங்க ஐயா சாமின்ட்டு எல்லாம் ரிவைல் பண்ண கேட்டாங்க. சரி நானும் குளோவில் போட்டு ரிவைல் பண்ணி வெயிட் பண்ணால் ரெண்டு பேரும் நாக்கில் இருந்தாங்க. ஏய் அப்படின்ட்டு அதுக்குள்ளே மகேஷ் ராகேஷ் குரு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டப்பில். சரி நாங்களாம் அப்புறம் டீம் அப் பண்ணோம், இந்த மாதிரி நாலு பேருமே ஒன்றா சேர்ந்து போய் அடிக்கலாம், அப்போ தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும் அப்படின்னு. சரி டீம் அப் பண்ணி போய் கிடச்சா நம்மளுக்கு ஒரு தாம்சன் கன் கிடச்சிது. தாம்சன் கன் கிடச்ச உடனே நம்மளுக்கு ஒரு குஷி வந்துடும், இப்போயுமே ஒரு கன்று கிடச்சா லூட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து பார்க்குறேன், எஞ்சி பார்க்குறேன்டா எதுக்குள்ளே நம்ம பசங்க முடிச்சுட்டாங்க. சரி நல்லது தான், ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம கில்டுக்கு சண்டை போடக்கூடாது இல்லையா. அதனால் நான் எதுவுமே சொல்லிக்கல, ஏன்னா போன நேரத்தில் ஓபிக்கிலே அடிச்சுட்டு இருப்பேன். சரி அப்படியே போகிறேன், ஒரு ப்ளூ வால், ஒரு கிரினேட், ஸ்மோக் கிரினேட், சாரி ஒரு பேர்கிட்டலாம் வாங்கிட்டு லெவல் 3 வச்சுட்டு வாங்கிட்டு போனோம். அப்படி பெருமுடாதி மெசேஜ்மே கொடுக்காதீங்கன்ட்டு இவனுங்கிட்ட ஒரு மெயில் அமுச்சு ஒன்றும் போகிறதுக்கு கரீனாக்காரங்கிட்ட அந்தளவுக்கு பிஆர் மேப்பை வச்சு கொள்றாங்க. ஏன்னா இங்கே ஒரு இந்த மேப், இந்த மேப் பாருங்களேன், ஒரு ஹைடிங் ப்ளேஸே இல்லை சுத்தமாக. எங்கே நாங்கள் அடிக்கிறது நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணுறது இப்படிலாம் பண்ணால் விளையாட முடியுமா? ஒரு ஹைடிங் ப்ளேஸ்னே இல்லை இந்த மே, இந்த இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இந்த ரவுண்டில். அப்படியே எளிமையாக தான், அப்படி என்ன தைரியம். சரி அப்படின்ட்டு இந்த இனிமே முடிக்கலான்னு பார்த்தா ஓபிகள் அடிச்சிட்டான். டி நான் இதானடா சொன்னேன், என்னோட ஓபிகள் அடிக்கிறீங்களேடா, நான் உங்களோட ஓபிகள் அடிக்காமல் தான் நல்லா இருக்கேன். சரி அப்படியே ரிப்பேர் கிட்ட போட்டு அப்படி பார்த்தா இந்த தேரியில் ஒரு எனிமி. டேய் நான் என்ன தாண்டா பண்ணுறது, ஓய்யோ இங்கே ஒரு நாக்கு அதுக்குள்ளே இங்கேருந்து ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான். சரி நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு அப்படியே இப்படி போய் அப்படி போ, அப்படியே என்னடா நானும் அழுத்தி பிடிக்கிறேன் டக்குன்னு ஒரு ஒன் டைப் வந்தது. சரி அவனை அப்படியே விட்டு, என்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை, ஒரு நாக்கு, இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். இப்படியே ஒரு அப்படியே கை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு, கையெல்லாம் ஃபுல்லாக ரன்னிங்கில் தான் இருக்கேன். இப்போது இப்போ வந்து ரிவைவ் பண்ணிட்டு என்னென்னா கிரேண்ட் போடுவான். நான் என்னென்னு போனேன், ஜஸ்ட்டு ஜோனில் மாட்டியிருப்பேன், அப்படியே மாட்டினேன் ஒரு செகண்டில் பயத்தில் ஜோனில் போய் மாட்டிட்டு. இப்போ வந்தோன்னா வந்து என்னோடோ நான் ஜாய்ஸ்டிக்கு லேசாக தான் நவுத்துனேன், அதுக்கே எட்டு விழுந்துச்சு. டேய் ஏன்டா இப்படிலாம் குளோவில் போடுறீங்க அப்படின்னு கேட்டு அந்த சமயம் ஒரே டென்ஷன். நானும் குளோவில் உடச்சிட்டு இப்படியே போனால் இனிமே கீழே குதிச்சிட்டான். மாப்பிள்ள கீழே என்ன பண்ணுறீங்க, கீழே தண்ணி இருக்குது நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்குறதுக்குள்ளே ஜெயிச்சிட்டோம். சரி எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பிஆர் மேப்பு எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் 4-5 மேட்சஸ் விளையாண்டதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு பழக்கமாச்சு, ஆனால் எனக்கு சீரியஸாகவே பிடிக்கல. தயவுசெய்து இந்த மேப்பை எடுத்துருங்க, அவ்வளோதான் நான் ஏறினாக்காரன் கிட்ட சொல்லுவேன். சரி போனேன், போனால் டேய் தொண்டை தண்ணி வந்து கத்துறேன்னாடா, யாருக்காவது எடுத்து உழுவுதாடா, டீம் அப் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் இங்கே ஒருத்தவர் அப்படியே நின்றுருந்தார். சரி விடுங்க நெட்டு இல்லை, ஏன்னா கரீனா பற்றி உங்களுக்கே தெரியும் சர்வர் ப்ராப்ளம் வராமல் இருக்கவே இருக்காது. அவனும் 999 ப்ளஸுக்கு ஸ்வயம் ஸ்வயம் போயிட்டு போயிட்டு வரும். சரி போனான் போன, அதே மாதிரி தான் பெர்முடாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் சேஞ்சு கிராஃபிக்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இந்த ரேங்கடு மேட்ச்சில் ரேங்கடு கேமில் வந்து பெர்முடா ரீமாஸ்டர்ட் இல்லை, அதுபோல் பெர்முடாவில் வந்து லாபியில் அந்த அப்டேட்டில் உங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு ஓப்பன் ஏரியாவில். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நாலு சிட்டிகள் எடுத்துகிட்டு ஒன்றே ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் டீம் அப் பண்ணோம். நான் இந்த ரெண்டு பக்கம் நான் ஏறுறேன்டா, நீங்கள் ரெண்டு பக்கம் பேக்கப் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய மூலம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் இன்னும் இந்த மீன் மீன் நான் மட்டும்தான் நீ பண்ணிட்டோம் நம்ம பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி தூளை நாக் பண்ணி இங்கிட்டு எனிமிலாம் டீம் அப் பண்ணிட்டானுங்க. எங்கானுங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அப்போ தான் எங்கள்ட்ட கிரினர் போகிறோம், அவருக்கே விட்டுட்டு வரும் அப்படா ஓடுமாப்பிடா அப்படின்னு சொல்லி போய் க்ளோவெல்லாம் தாண்டி MP40 கையில் வச்சுக்கிறாப்பில் போட்டான். எப்படியோ போட்டார், க்ளோவெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு. ஏன்னா MP40 தாங்க, எத்தனை வாட்டி அடித்தாலும் ஐயா ஒரு கன்னை புகழ விட மாட்டிங்களா டுக்கில் ஒரு நாக்கு. சரி ஜெயிச்சிட்டோம், இப்போ 3-3 இருக்கு. இப்போ இந்த மேட்ச் தான் இந்த ரவுண்டை முடிவு பண்ணுற ஒரு மேட்ச்சு, சாரி இந்த ரவுண்டு தான் மேட்சை முடிவு பண்ணுற ஒரு ரவுண்டுன்னு சொல்லணும், மாற்றி சொல்லிட்டேன், மனசில் வச்சுக்காதீங்க. இப்போ நான் என்ன சொல்ல, இந்த ரவுண்டு தான் ஒரு காமெடியாகவே போவோம், அது என்ன காமெடி நீங்களே பாருங்கள். ஏய் வெள்ளை சட்டை, ஏய் வெள்ளை சட்டை, ஏய் ஜம்பி ஜம்ப் ஜம்ப். இதோ அந்த காஸ்டியூம் நான் சொன்னேன்ல, அது இந்த பக்கத்தில் போட்டிருக்காரு பாருங்கள், அந்த காஸ்டியூம் தான் நான் சொன்னேன் ஓசியில் கொடுத்தாங்க ஃப்ரீயான்னு. அப்படியே போனால் ஏய் ரெண்டு வேலை தட்டியும் போ. ஏய் பாப்பா நீ ரொம்ப நல்ல பாப்பா, நல்ல வேலை ஏன் நின்றுக்கிட்டேன், பேக்கப் கொடு பேக்கப் கொடு அப்படின்னு டக்குன்னு நகர்ந்துருச்சு. ஏ ஒன்று நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது போல அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு இனிமே சரி நமக்கெல்லாம் ஓபி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்தேன். மீதியாக இருக்கிறப்ப இங்கே ஒருத்தன் க்ளோவால் போட்டு வந்தான். க்ளோவால் போட்டு வந்தப்போ க்ளோவில் உடைக்க வேணாம், கிரினேடாச்சும் போட்டிருக்கலாம், நான் போடல ஏன்னா கில்லு இந்த பக்கம் வேறு எனிமி வந்துட்டானுங்க எப்படியும் அடிச்சிருவானுங்கன்ட்டு ஒரு பயத்தில் போனேன். அங்கே ஒருத்தன் நாக் ஆகிட்டார் வேறு. சரி ரிவீல் பண்ண கேட்டார், நான் இவனை நாக்கில் இருந்தான், அவனை முடிச்சுட்டு அப்படியே போய் ரிவீல் பண்ண பார்த்தா அந்த பாப்பா ரிவீல் பண்ணிடுச்சு. அப்புறம் இன்னும் ஒரே மீது இனிமே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி முடிக்கிறேன், எப்படி நான் முடித்தேன்னா இல்லை நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், அந்த இனிமே எங்கேயோ ஹேக்கர் போல் டெம்போ ட்ராவல் அங்கே போயிட்டு வந்துட்டாப்புல. சரி இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், போயா அடிச்சிட்டோம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்டேட் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பாருங்க MVP இதெல்லாம் மாற்றிருக்காங்க, ஏதோ நல்ல விஷயமா. சரி பாய் விடுங்க, பாய் பாய். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கேமிங் வித் கமெண்ட்ரி சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள்.